ஒரு குட்டி கதை சொல்கிறேன் உங்களுக்கு. இது ஒரு கல்யாணமான ஒரு இளம் தம்பதியினர் அவங்க ஒரு புது வீட்டுக்கு போகிறாங்க. அவங்க வீட்டில் டெய்லி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றப்போ பக்கத்து வீட்டை பார்க்க மாதிரி ஒரு அமைப்பு. ஸோ டெய்லி பார்க்குற இவங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ற சமயத்தில் பக்கத்து வீட்டு அம்மா வந்து துணி காய போடுறாங்க. அப்போது இந்த வீட்டு பொண்ணு சொல்கிறாங்க, என்ன இவங்க சரியாகவே சுத்தமாக துவைக்க மாட்டேங்கிறாங்க, துணியெல்லாம் எவ்வளோ அழுக்காக இருக்குது, நம்ம போய் நிச்சயமாக சொல்லணும் ஒரு நாளைக்கு சரியாக தோயிங்கன்ற மாதிரியோ, இல்லை இவ்வளோ அழுக்கோட துணியை காயப்படாதீங்கன்ற மாதிரி ஏதோ அட்வைஸ் கொடுக்கணும்னு நினச்சிட்டு இந்த பொண்ணு ஒவ்வொரு தடையும் கமெண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா புதுசாக வந்ததுனால அவங்க அவ்வளோ தூரம் சீக்கிரம் பழகாததுனால டெய்லி கமெண்ட் மட்டும் தான் பண்ணுறாங்க, போய் சஜஷன் எதுவும் சொல்லலை. ஒரு நாளைக்கு வந்து அவங்க சொல்கிறாங்க, இன்றைக்கி வாஷிங் போடுறவங்களுக்கு மாற்ற சொல்லணும், அவ்வளோ அழுக்காக இருக்குது துணி அப்படின்ற மாதிரிலாம் கமெண்ட் பண்ணுறாங்க. ஹஸ்பண்ட் பேசாமல் பார்த்துட்டு அமைதியாக இருந்துட்டார். என்னடா இந்த பொண்ணு இப்படி கமெண்ட் பண்ணதெல்லாம் யோசிக்கவே இல்லை. ஒரு மாதம் கழிச்சு இதே மாதிரி ஒரு நாள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றப்போ எதேச்சியாக சைடு பார்க்குறாங்க, பார்த்தா ரொம்ப பளிச்சுன்னு துணியெல்லாம் காஞ்சி தொங்குது. உடனே இந்த பொண்ணு சொல்லுது, ஓஹோ வேலைக்கு யாரும் ஆல்விச்சிட்டாங்க போல இருக்கு, இப்போ பார்த்தா பளிச்சுன்னு துணி தோச்சு தொங்குது பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அப்போ ஒரு கணவன் சொன்னாராம்மா, இல்லை இன்னைக்கு காலையில் நான் சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டேன், சும்மா இருக்க வேணாமே போய் கதவு ஜன்னல் எல்லாத்தையும் நான் தொடச்சேன், அதனால தான் அந்த துணி வந்து பளிச்சுன்னு தெரியுது, நம்ம வீட்டு ஜன்னலில் தான் இவ்வளோ அழுக்கு இருந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்களாம். இந்த பொண்ணு பேசாத மௌனமாயிட்டாங்களாம்மா. இந்த கதை மூலமாக ரொம்ப சாதாரண ஒரு இன்சிடென்ட் தான், ஆனால் இந்த கதை மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ரொம்ப நல்ல விஷயங்கள். சட்டுன்னு நம்ம ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வந்துடுறோம், நம்மளுடைய கோபம் வெறுப்பு அகங்காரம் பொறாமை அது எல்லாம் ஜன்னல் மேலே படிஞ்சு அழுக்காக இருக்கிறப்போ முன்னாடி அங்கே எவ்வளோ க்ளீனான விஷயங்கள் இருந்தாலும் நம்ம கண்ணுக்கு தெரிய போகிறது கிடையாது. அதனால் எப்பயுமே மனசை ரொம்ப தூய்மையாக ரொம்ப க்ளீனாக வச்சுக்கிட்டா எல்லா விஷயமும் ரொம்ப அழகாக தெரியும் அப்படிங்கிறதா இந்த கதையில் வந்து ஒரு என்ன சொல்கிறது மோரல் ஆஃப் த ஸ்டோரின்னு வச்சுக்கலாம். சின்ன வயசில் சிறுவர்முலரில் நாங்கள் படித்த ஒரு கோட் எங்கள் மனசில் அப்படியே ரொம்ப ஆழ பதிஞ்சிருக்கு. ஒரு அஞ்சாவது நாலாவது படிக்கிற சமயத்தில் தான் சிறுவர்முலர் நாங்கள் படித்த ஞாபகம் எங்களுக்கு இருக்குது. சிறுவர்முலராக கோகுலமான்னு தெரியல, மனது வந்து ரோஜா பூவாக இருந்தால் அதில் வரும் வார்த்தைகளில் அந்த மனம் தெரியும் அப்படின்ற மாதிரியான ஒரு வார்த்தைகள். உங்கள் மனசு எவ்வளோக்கு எவ்வளோ ரொம்ப பியூராகவும் ரொம்ப சுகந்தமாகவும் இருக்கோ அது உங்களோட வார்த்தைகளில் உங்களோட செயல்களில் வெளிப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய மனதை எப்பயுமே சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கணும் அப்படிங்கிறது இந்த மெசேஜில் வந்து தெரிஞ்சுது. இது எனக்கு ரொம்ப நெருக்கமானவங்க ஒரு வாட்ஸ்அப்பில் பதிஞ்ச ஒரு பதிவு, அதுலேருந்து பார்த்த விஷயங்கள் இமீடியட்டாக உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு, ஷேர் பண்ணிக்கிட்டேன். இதை எனக்கு ஷேர் பண்ணவங்களுக்கும் நன்றி, நீங்கள் இது வரைக்கும் பொறுமையாக கேட்டவங்களுக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.